ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டுவேஷன் ஃபுட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெர்பல் தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி முடக்கத்தான் கீரை, நம்ம வீட்டு கொடியில் வந்து நிறைய முடக்கத்தான் கீரை வந்து படர்ந்து இருக்குது, இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு கூடவே துளசி வந்து இலை பறிக்க போகிறேன், அதோட குப்பைமேனி இலை வந்து பறிக்க போகிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும், அதுதான் குப்பைமேனி தழை. இதையும் பறிச்சுட்டு துளசியும் பறிச்சிக்கலாம். துளசி வந்து ஒரு கைப்பொடி, குப்பைமணி தழை வந்து ஒரு 10 இலை நான் பறிச்சுக்கிட்டேன், அதோட முடக்கத்தான் கீரை வந்து 2 கைப்பொடி அளவுக்கு நல்லா பறிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ போய்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் எல்லாத்தையும் போட்டிருக்கேன், ஏன்னா பூச்சி ஏதாச்சும் இருந்தாலும் மேலே வந்துடும், அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம் கூடன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா இலை, ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதோட கருவேப்பிலை வந்து ஒரு 1/2 கைப்பிடி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன், ஏன்னா இப்போ இருக்க பச்சை மிளகாய் காரம் இல்லை, அதனால் நான் 10 பச்சை மிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாம் எத்தனை அளவுக்கு மாவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மாவு வந்து எடுத்திருக்கேன், இந்த குண்டானில் 1/2 குண்டான் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு இதெல்லாம் சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இதை வந்து இப்போ நம்ம மாவில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வழித்து ஊற்றிட்டு மிக்சியை வந்து நம்ம ஒரு தடவை தண்ணி ஊற்றிட்டு அதையும் அலசி ஊற்றிக்கணும், ஏன்னா எதையுமே நம்ம வீணாக்கக்கூடாது, எல்லாமே ஹெர்பல் இல்லையா. இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டுடலாம், நல்லா மாவை கலக்கி விட்டுட்டு இதில் நம்ம வேறு எதுவும் ரொம்பலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், ஏன்னா வந்து வெங்காயம் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ பசங்களுக்கெலாம் வந்து இது ஹெர்பல் அப்படின்னா, இப்போ நம்ம இதில் 3 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறோம். பெருஞ்சீரகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும், அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் வந்து சேர்க்க போகிறது இல்லை, இது அப்படியே நம்ம இப்போ தோசை வாத்திரலாம். இது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம், இது வந்து இந்த தழையெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் லைட்டாக உப்பு வேணும்னா போட்டுக்கலாம், எனக்கு வந்து இது சரியாக இருக்குது, அதனால் நான் இப்படியே விட்டுடுறேன். இப்போ தோசை தவா நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம விடலாம். இப்போ இந்த மாதிரி தோசையை நம்ம நல்லா சுற்றி எடுத்து விட்டுருங்க. மொறு மொறுன்னு சூப்பராக வந்து வெந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெர்பல் ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. உள்ளுக்குள்ளே இருக்க சளியெல்லாம் கரைஞ்சி வெளில வந்துடும், அதே டைமில் நம்மளோட உடல் வலி அசதி எல்லாம் போயிடும். இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, நீங்களும் எல்லோரும் சாப்பிடுங்க. நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி வந்து தாளிக்கக்கூடாது, அப்படியே தான் நம்ம போட்டு சாப்பிடணும், அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், யாருமே இந்த தோசையை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.